நீங்கள் டைம் பார்த்து கிளம்பிடுங்க. ம், ஏமா பணமெல்லாம் சீக்கிரமாக கட்ட சொல்லிடு. நாளைக்கு வருவாங்களா? ஓவராக சம்பாதிக்கிறீங்களோ கடையை போட்டு. நாங்கள்லாம் சைவம் செய்வோம் நாளிடும், நீங்கள் காசு ஏகப்பட்டது சேர்க்குறீங்க போல். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி, குருவையை போற்றி, திருவையை போற்றி, மாணிக்கவாச திருமூல நாயனர் திருவடிகள் போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, அகிலாம் சவுந்தரநாயகருடைய சுந்தரேஸ்வரர் சக்தி விநாயகர் எல்லா தெய்வங்களையும் போற்றி, திருமந்திரம் போற்றி, திருமூலரை போற்றி பாடத்தை தொடங்கலாம். எல்லாரும் எடுத்து திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி தந்திரம் 9 எழுதுங்க. முகம்பீடம்னு தொடங்குகிற மந்திரம் 300. இந்த மந்திரம் அகவழிபாட்டில் எந்தெந்த உறுப்புகள் பயன்படுத்தப்படுகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அகவழிபாட்டில் பயன்படுத்தப்படும் உறுப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. பொழிப்புரை, திருமடம் இறைவனதுடைய நாடு ஆகும். இறைவனுடைய நாடு ஆகும். அதன் அகத்து உள்ள அந்த தலைப்பு என்ன தலைப்புன்னு பார்த்துக்கிடுங்க, மறந்துடாதீங்க. குருமட தரிசனம் அப்படிதானே. அதன் அகத்து உள்ள உயர்ந்த உயிர், குற்றமற்ற பொருளாகும். அங்கு உள்ளவருடைய உள்ளங்கள் உயர்ந்த இருக்கையாகும். அவர்களுடைய எண்ணங்களெல்லாம் உபசாரமாகும். அந்த குகையில் உள்ள அறிவாகிய ஆகாயமே இறைவன் நடனம் செய்யும் இடமாகும். விளக்க குறிப்பு அது இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். தத்து என்பதற்கு அது என்று பொருள். தற்குகை என்பதற்கு மடத்தில் உள்ள தியான அறைகள் என்று பொருள் கொள்ளலாம். மடத்தில் உள்ள தியான அறைகள் சிதம்பரத்திற்கு சமமானவை. உயிர்களுக்கு தனுகரண புவன போகங்கள் இருப்பது போல இறைவனுக்கும் தனுகரண புவன போகம் உண்டு. தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவி, புவனம் என்றால் உலகம், போகம் என்றால் நுகர்ச்சி. உயிர்களுக்கு தனுகரண புவன போகங்கள் மாயையிலிருந்து வரும். இறைவனுக்கு தனுகரண புவன போகம் எல்லாம் அருளே ஆகும். இதுதான் வித்தியாசம். இறைவனுக்கு எல்லாம் அருளே ஆகும். அதனால்தான் ஆதாரம் சிதம்பரம் என்று சொல்லப்படுகிறது. ஆதாரம் என்ற சொல்லுக்கு இடம் என்று பொருள். எண்கிரியைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. எண்கிரியைக்கு ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 ஆவாகனம், 2 தாபனம். ஸ்தாபய ஸ்தாபய அப்படி சொல்லுவாங்க தெரியுமா அந்த வேள்வியில், ஸ்தாபனம். 3 சந்நிதானம், 4 சந்நிரோதனம்,
ஐந்து அடிநீர், ஆறு முகநீர், ஏழு முடிநீர், அதற்கு பிறகு அருகு அட்சதை மலர், அது கடைசியாக பயன்படுத்துறது. இந்த அடிநீர் முகநீர் முடிநீர்னா என்னதுன்னா, இந்த சமய விசேட தீக்கையில் சிவலிங்கத்தை எடுத்து வச்சுட்டு தீர்த்தத்தை எடுத்து சிவலிங்கத்துக்கு அடியில் கொஞ்சம் விடுவாங்க, அதனுடைய மத்திய பகுதியில் விடுவாங்க, அதுதான் முகநீர். முடியில் விடுவாங்க, அதுதான் முடிநீர். ஆமாம், அதுதான் மூணு கிண்ணம் வைக்கிறது அதுக்காக தான். ஆமாம், அதாவது நமக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது, நம்ம ஞாபகம் வச்சுட்றதுக்கு ஈஸியான ஐடியா சொல்கிறேன். இதெல்லாம் வேள்விகளில் சிவாச்சாரியார்கள் பயன்படுத்துகிற விஷயங்களை எல்லாம் இதில் சொல்லியிருக்கிறார். ஆவாகனம் செய்கிறது, தாபனம் செய்கிறது, நீங்கள் அதில் பார்த்து கவனிச்சிங்கன்னா ஸ்தாபய ஸ்தாபய அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு இதை படித்தா அவங்க அது இதுதான் அதனுடைய முக்கிய செய்திங்கிறது தெரியும். சந்நிதானம், சந்திரோதனம், அடிநீர் முகநீர் முடிநீர், அப்புறம் கடைசியில் அருகு அட்சதை மலர். அருகு பயன்படுத்துகிறாங்க அல்லது அட்சதை பயன்படுத்துகிறாங்க, மலரை பயன்படுத்துகிறேன். இப்போ மந்திரத்தை படிங்க, வாங்க வாங்க மது வாங்க. முகம்பீடம், முகம்பீடம் என்பதற்கு முகப்பு உடைய திருமடம்னு அர்த்தம். முகப்புடைய திருமடம், திருமடங்களுக்கு முகப்பு தான் பெரிய அடையாளம். நீங்கள் திருவாவடுதுறை போனீங்கன்னா ஆர்ச்சி, அதுக்கு தான் மடங்களுக்கு ஆட்சி வச்சு ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க. குறிப்பிட்ட ஆர்ச்சை பார்த்தோன்னே என்ன மடம்னு சொல்லிடலாம், எந்த மடம்னு. பேரூர் போனீங்கன்னா அந்த ஆர்ச்சி அதனுடைய தோற்றத்திலேயே தெரிஞ்சிடும். அதுமாதிரி கௌமார மடம் போனீங்கன்னா முன் முகப்பிலேயே தெரிஞ்சிடும். திருவாவடுதுறை ஆர்ச்சியில் தான் மடமே தொடங்கும், உள்ளே போனாலும் ஆர்ச்சி தான். ஆமாம், அந்த முகப்பு உடைய திருமடம், அது இறைவனுக்கு நாடு மாதிரிங்கிறாரு. முகப்பீடம் ஆமடம் உன்னிய தேயம், பார்த்தீங்களா? சாமிக்கு கோயில் நாட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் சாமிக்கு நாடு எதுவா? மடந்தான் நாடா, மடந்தான் நாடா. அகம்பர வர்க்கமே, அதன் அகத்துள்ள பரவர்க்கமாகிய உயிர் பொருட்கள் குற்றமற்றதாக இரு. அகம்பர வர்க்கமே, அந்த மடத்துக்குள்ளே ஒரு உயிர் போயிட்டுன்னா சும்மா எல்லா உயிரையும் மடத்துக்குள்ளே இறைவன் அனுமதிப்பாரா? அந்த உயிர் குற்றமற்றதாக போகுது, அல்லது போன பிறகு குற்றத்தை என்ன செய்து கொள்கிறது, நீக்குகிறது, அல்லது அடுத்த நாள் நீக்குது. ஏதோ ஒரு நாள் மடத்துக்கு போனால் அந்த உயிர் என்னாகும்? சுத்தமாகும். அதான் அகம்பர வர்க்கமே ஆசில் செய் காட்சிங்கிறார். திருமடங்களுக்கு போக போக நம்முடைய குறைகள் நீங்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ ஈரோட்டில் ஒருத்தர் 4 வருஷம் என்கிட்ட படித்தார், இப்போ செஞ்சேரி மட சாமிக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறார். அவர் அந்த கல்வியை முடிச்சுட்டு எங்கே போயிட்டார், மடத்துக்கு உதவியாளராக போயிட்டார். அங்கே பார்த்தோம்ல, பழனியில் பார்த்தோம். அகம்பர வர்க்கமே ஆசில் செய் காட்சி, அகம்பரமானந்தம், அங்குள்ளோர் உள்ளங்கள் உயர்ந்த இருக்கையாகும். பரமானந்தம்னா அவங்களுடைய உள்ளங்களெல்லாம் சாமி குடியிருக்கிற இடம், உள்ளம் பெருங்கோயில் அதே தான், ஊனுடம்பு ஆலயம். அதே அப்பர் சுவாமிகள் காயமே கோயிலாக, அப்பர் சுவாமிகள். அதே தாயுமானவர் நெஞ்சகமே கோயில். ஆமாம், நெஞ்சகமே கோயில். எல்லாம் அதே சுற்றி சுற்றி எங்கே போனாலும் முதல்ல புற வழிபாடு கோயில் வழிபாடு, ரெண்டாவது அகப்புற வழிபாடு பூஜை. உங்களுக்கு எந்த சாமி மேலே விருப்பமோ, அது பெருமாளாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், அது சிவனாக தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. முதல்ல அப்படி சிவ ஒரு குறிப்பிட்ட கடவுளில் போய் நம்ம நிற்க முடியாது. இப்போ இதே என்னுடைய மகனுக்கு திருமண தடை வரும்போது நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெத்தில மாலை போட்டால் தான் கல்யாணம் நடக்கினாங்க, இதே ஆஞ்சநேயருக்கு நான் வெத்தில மாலை போட்டேன், சிவனுக்கு தான் போடுவேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் குடிக்க டீ கூட தரமாட்டாங்க. இவனும் சாமியாராக போய் நம்ம எல்லாரையும் சாமியார் ஆக்கிடுவான்னு பயப்படுவாங்க. அப்போ நமக்கு அந்த எல்லா தெய்வங்களும் நமக்கு என்ன செய்கிறது? நாம் வந்து கனவிலும் வெறும் தெய்வத்தை நான் அறிந்ததிலேயும் மாணிக்கவாசகர் சொல்கிறாருன்னா அவர் அந்த இடத்துக்கு போயிட்டார். இப்போ நாம் பேங்கில் போய் லோன் கேட்குறோம், பெரிய கோடீஸ்வரர்களுக்கு பேங்க்காரங்க என்ன பண்ணுறாங்க? அதே தான் விஷயம், இவ்வளவு தான் ரகசியம், அதுதான் ரகசியம். அவங்க சாமியை கூப்பிட்டு கொடுப்பாரு, அதனால் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. நம்ம கேட்டவன் தரமாட்டானுவ, அதனால் நம்ம போய் பேங்க் வாசலில் நிற்கிறோம். இதுதான் இது ரகசியம், இவ்வளவு தான். நாம் பேங்கில் போய் 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் எடுக்கிறதுக்கு நான் நின்று கஷ்டப்படுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மில்லிலேருந்து அந்த பிஏ வருவார், வந்து நேரே உள்ளே போய் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சார்னா 8 கோடி 10 கோடினா உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் அடுத்த நிமிஷம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லா வேலையும் நிறுத்தி வச்சுருவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் முடிய வரைக்கும். நான் கண்ணாலும் நான் ஸ்கூலுக்கு சம்பளம் வாங்க போகும்போது பார்த்ததை சொல்கிறேன், அவனே ஆள் வச்சுருக்கிறான், கொண்டு கொடுத்துட்றான் ப்ரைவேட் பேங்கில். பணத்தை கட்ட போனால் வாங்கி கவரில் ஒட்டி தூக்கி போட்டுடுறான், நைட்டில் எண்ணும்போது கேமராவில் வந்துடுது.
நான் கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் வாங்க போகும்போது நாங்கள் எல்லாம் முனைவர் முடித்தவன் பள்ளிக்கூடத்திற்கு அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு கல்விக்காக உழைச்சவன் கால் கெடுக்க நின்றுட்டு இருப்போம். முதல்ல இபி அப்படிம்பா, ஏன்னா பேங்க்குக்கு கரண்ட் வேணும். ரெண்டாவது போலீஸ் அப்படிம்பா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சம்பளம் போடுவான். அதுக்கு பிறகு எங்களுக்கு போடுவான். இந்த கேப்பில் ஏதாவது ஓனர்களுடைய பிஏ வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் நிறுத்திடுவான். அவங்களுக்கு பேமெண்ட் முடித்த பிறகு தான் நமக்கு என்ன காரணம்னா இவங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு இவங்களும் ஆதாரமாகறாங்க. ஆமாம், இவங்க இவங்க இப்போ என்ன நம்பி ஒரு 50 கோடி தர முடியாது. நான் எனக்கு நான் யாருக்கும் வேலை கொடுத்துட மாட்டேன். அவங்கள நம்பி கொடுத்தா அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய நோக்கம் எதுவோ அதை வங்கி மூலமாக அவங்க நிறைவேற்றுறாங்க, வேலை கொடுக்குறாங்க. அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? பொருளாதாரம் வளரணும், வேலைவாய்ப்புகள் பெருகணும். அப்போது புரிஞ்சிட்டவங்களுக்கு ஒரு செல்வந்தரை அழைத்து அவன் பணம் கொடுப்பது போல் ஞானி மாணிக்கவாசகர் போன்றவர்களுக்கு இறைவன் கொடுக்க ரெடியாக இருக்கிறனால வேண்டாம் வேண்டாங்கிறாரு. நம்மளுக்கு யார் ரெடியாக இருக்கிறா அதனால் நம்ம கேட்குறோம். அப்போ நமக்கு எல்லா தெய்வங்களும் என்ன செய்ய தேவைப்படுகிறது. அப்போ நீங்கள் வந்து இந்த கிரியையில் போகும்போது உங்களுக்கு பிடித்த சாமியை செய்யலாம். நீங்கள் சிவனை தான் கும்பிடணும், நாங்கள் எடுத்தோன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கணுமல்ல. நான் ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் லோன் வாங்குவேன்னா அந்த பணம் போதும்னா ஓகே. சிண்டிகேட் பேங்க்லேயும் லோன் தராங்க அப்படின்னா ஓடுவோம். நமக்கு தேவைன்னா நிச்சயம். அப்போ எந்த பேங்க்கில் லோன் கிடைச்சாலும் வாங்குற மாதிரி எந்த சாமி வரந்திருந்தாலும் வாங்கிடுறோம். மதுரை வீரனாக இருந்தாலும் சரி, வரந்தருவார்னா வாங்கிக்க. அதைத்தான் அகம் பரமானந்தம் என்றால் அவர்தம் எண்ணங்கள் நிறைந்து நினைத்துள்ள அவங்க எண்ணங்கள் நிறைத்து உபசாரங்கள் செய்கிறாங்க. அந்த உபசாரங்கள் தான் இதில் நம்ம பார்த்தோம். ஆவாகனம், தாவனம், சந்தியாவந்தனம் உள்ளிட்ட இந்த அங்கங்கள். இது நீங்கள் சிவவேள்வியில் பார்த்தீங்கன்னா வேதத்தை வேதமுறையில் செய்வாங்க. வேதமுறையில் செய்கிறது தான் நமக்கு முதல் ஆதாரம். முனிவர் என்ன சொல்கிறாரு? ஆகமம் வேதத்தின் சாரம், ஆகமம் வேதத்திற்கு உரை போன்றது. வேதத்தில் என்ன பின்பற்றுறோமோ அதைத்தான் நம்ம எதுலேயும் பின்பற்றுறோம், ஆகமத்திலையும் பின்பற்றுறோம். மூல ஆதாரமாக இருப்பது அதுதான், வேதம் தான். வேதம் வந்து மூலம், வேதம் மூலம் உரை போன்றது ஆகமம், வேதம் மூலம் சாரம் போன்றது ஆகமம். சமீபத்தில் ஒரு செய்தி சொன்னேன் எதுலேயோ, வேத ஆகமத்தை ஒப்பிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தேன். அது எதுன்னு பார்த்துக்கலாம். அதையெல்லாம் இங்கே அவ்வளோ ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. அதில் அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம். அடுத்த மந்திரத்திற்கான முன்னுரை, அகவழிபாட்டில் இறைவன் எவ்வாறு அந்த சாதகனிடத்தில் இருக்கிறார், அகவழிபாட்டில் இறைவன் எவ்வாறு அந்த சாதகத்தில் இருக்கிறார். அகவழிபாடு செய்கின்றவர்களுக்கு செய்கின்றவர் ஞானமார்க்கி ஆகிறார். அவர் இந்த யோகம் அவருக்கு எதா மாறிக்கிடும், அடுத்த ஸ்டேஜாக மாறிடும் ஆகிறார். அவருடைய உள்ளம் இறைவனுக்கு இருக்கை ஆகிறது. சார், இறைவனை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா முதல்ல என்ன செய்கிறீங்க? வீட்டை போய் பார்க்குறீங்க. இப்போ வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் ஒன்றுக்காகாததெல்லாம் சம்பிரதாயமாக வச்சுருப்பான். வீட்டை காலி பண்ணுறோம், வீட்டை அசிங்கமாக போட்டு போகணும் அப்படின்னு ஒரு மரபு வச்சுருக்கான். கூட்டக்கூடாதும்பான், தெரியுமா? வீட்டை குப்பையாக போட்டிருப்பான், வேணுனே வீட்டை அழுக்காக்கி வச்சுருப்பான். நீங்கள் அங்கே போய் கேட்பீங்க, வீடு எப்போ சார் சுத்தம் பண்ணி தருவீங்க, வீடு பெயிண்ட் அடிக்கிறது நீங்களா நாங்களாம்? அவன் சொல்லுவான், நான் அடித்து தரேன்பா, அல்லது நீங்கள் பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு இதில் கழிச்சிடுங்க, அட்வான்ஸ் இல்லை அல்லது வாடகையில் கழிச்சிக்கிடுங்கம்பான். அப்போது அசிங்கமான நாம ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுக்கு சுத்தமான இடம் வேண்டியிருக்குது. சுத்தமான இறைவன் குடியிருக்கிறதுக்கு எவ்வளோ சுத்தமான இடம் வேணும், எவ்வளோ சுத்தமான இடம் வேணும், அதைத்தான் இதில் சொல்லிகிட்டு இருக்கிறார். அந்த ஞானம் உடையவர்களுக்கு இறைவனுடைய உள்ளந்தான் இருக்கை. அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மாணிக்கவாசகரை போன்றவருடைய உயிரை இறைவன் தனக்கு உடம்பாக வைத்து கொள்ளுகிறார். நாயன்மார்களுடைய உயிரெலாம் இறைவனுக்கு எதாகிறது? உடம்பாக பயன்படுத்திக்கிடுவாராம். முறையாக இறைவன் அருளையே தனக்கு உடம்பாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஞானிகளுடைய உயிரையே தனக்கு எதாக பயன்படுத்திக் கொள்கிறார்? உடம்பாக பயன்படுத்திக் கொள்கிறார். இறைவனுக்கு அருளுக்கும் அவர்களுடைய உயிருக்கும் எந்த வேறுபாடும் தெரிவதில்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. எங்களுக்கு இதில் என்ன சார் செய்தினா, நாம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே யார் வருவா? இறைவன் வருவார். அதான் செய்தி. திருக்கோயில் வழிபாடு செய்கிறீங்க, திருக்கோயிலில் வேலை செய்கிறீங்க, மனமெல்லாம் சுத்தமாகுது பாதி. சிவ வழிபாடு செய்கிறீங்க, இன்னும் சுத்தமாகுது. பிறகு சுத்தமாகும்போது அக வழிபாடு இறைவன் வருகிறார். புரியுதா? நீங்கள் எடுத்தோடனே அக வழிபாடு செய்யக்கூடாதுன்னா
அகம் சுத்தமாக இருக்கணும். அகம் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் சேக்கிழார் சொல்கிறார், பூசு நீர் போல்ங்கிறார், திருநீர் மாதிரி வெள்ளையாக இருக்கணுங்கிறார். எது? மனசு. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன்கிறார் திருவள்ளுவர். மனத்தில் குற்றம் இல்லைன்னா அதுவே மிகப்பெரிய அறம்ங்கிறார். உலகத்தில் எல்லாம் சாத்தியம்ங்க, மனசை சுத்தமாக வைக்கிறது கஷ்டம். வச்சிட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, வேணாம், எங்களை மாதிரி மைக் பிடிச்சி பேசுகிறவன் நிறைய பேசுவான், ஆனால் என்னென்னா அவனை தனிப்பட்ட முறையில் வாட்ச் பண்ணால் தான் தெரியும் அவன் அவனுடைய மனது எந்த நிலைமையில் இருக்குங்கிறது. எப்போ தான் தெரியும்? அவனை தனிப்பட்ட முறையில் கூட இருந்து என்ன செய்யணும்? வாட்ச் பண்ணால் தான் தெரியும். அதுதான் வள்ளுவர் மனத்துக்கண் மாசிலநாதல் அப்படின்னார். பாரதியார் எவ்வளவு பெரிய அறிஞர், பகவத்கு யோகசாஸ்திரங்களுக்கே உரை எழுதியவர் பாரதியார். அவர் சொல்கிறாரு, துணி வெளுக்கிறதுக்கு வழி இருக்குது, மனசை வெளுக்க வழி இல்லைங்கிறார் பாரதியார். துணியை வெளுக்க சொன்னால் நான் வெளுத்துருவேன், மனசை என்ன செய்ய முடியல, வெளுக்க முடியல, வெள்ளையாக்க முடியல, அழுக்காக இருக்குங்கிறார். அதுபோல் நிறைய ஆதாரங்கள் நம்மகிட்ட என்ன செய்கிறது இருக்கிறது. மனதை சுத்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். வள்ளலார் பாருங்கள், மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே பேசினாலே மனசில் சுத்தம் இல்லை. அந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு கட் பண்ணணுங்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் வெள்ளஞ்சி வெள்ளையுமா எண்ணிய மாதிரியே இருக்கிறான், எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் இதில் என்ன சொன்னார்னா, இவர்களுடைய உடம் உயிரை இறைவன் எதாக எடுத்துக்கொள்கிறார், உடம்பாக எடுத்துக்கொள்கிறார். இறைவனுடைய அருளாற்றலே அந்த சாதகனின் உடம்பாக இருக்கிறது. சிவன் அங்கு மூர்த்தியாக இருக்கிறார். நமக்கு வேறு ஒரு உரை ஹெல்ப்புக்கு வேணும். இதில் கொஞ்சம் தெளிவு ரொம்ப டீப்பாக இருக்குது, தெளிவு எளிமை கொஞ்சம் குறைவாக இருக்குது. அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு வேறு புக்கோடு வர்றேன், அல்லது எழுதிட்டாவது வர்றேன். குறிப்புரை எழுதுங்க. விளக்க குறிப்பு: புறவழிபாட்டில் இருக்கை, புறவழிபாட்டில் இருக்கை. சிவகுமாரன் பிடிச்சி உட்கார வைங்க, இவனை ஆடு காலை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கான். புறவழிபாட்டில் இருக்கை பிராக்கெட்டில் ஆசனம், திருமேனி பிராக்கெட்டில் மூர்த்தி, உடையான் மூர்த்தி, உடையான மூர்த்திமான். இந்த மூன்றும் இறைவனுக்கு கருதப்படுகிறது. புறவழிபாட்டில் நீங்கள் சிவபூஜை செஞ்சீங்கன்னா இருக்கை கொடுக்கணும், இறைவனை ஒரு உருவத்தில் எழுந்தருள வைக்கணும், ஒரு மூர்த்தி, ஒரு உருவம் வேணும். அந்த உருவத்தில் யார் வரணும்? இறைவன் வரணும். நீங்கள் காஞ்சி புராணத்தில் சிவபெருமான் சொல்கிறார், நான் காசியில் சிவலிங்கத்தை நிறுவினேன், காஞ்சிபுரத்தில் சிவலிங்கத்தில் இருக்கிறேன்ங்கிறார். சிவலிங்கம் வேற, சிவலிங்கத்தில் நான் இருக்கிறது வேறங்கிறார். காஞ்சிபுரம் ரொம்ப உயர்ந்தது, ஏன்னு கேட்டால் காசியில் சிவலிங்கத்தை வச்சேன், ஆனால் காஞ்சிபுரத்தில் சிவலிங்கத்தில் நான் இருக்கிறேங்கிறார். அது ரெண்டுலேயும் இருக்கிறாரு, மேன்மைப்படுத்துகிறார். எந்த ஒரு சிவலிங்கத்தை? அதே தான், மூர்த்தி வேறு, மூர்த்திமான் வேறு. உருவம் இருக்கிறதுனால மூர்த்திமான் ஆயிராது. அப்படின்னா நம்ம சிவலிங்கத்துக்கெல்லாம் உருவம் ஏற்ற வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு கும்பாபிஷேகத்தோட நம்ம சிவாச்சாரியார்களெல்லாம் அந்த சிவலிங்கத்துக்கு என்ன ஏற்றுறாங்க, உயிர் கொடுக்குறாங்கல்ல. அப்போ திருமேனி வேறு, திருமேனியில் இருக்கிற மூர்த்திமான் வேறு. மூர்த்திங்கிறது உருவம் தான், மூர்த்திமான்ங்கிறது அதில் யாரை கொண்டு வருவது, இறைவனை கொண்டு வர. நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த மூணு முக்கியங்கிறாரு, இருக்கை முக்கியம், உருவம் முக்கியம், மூர்த்திமான் முக்கியம். இந்த மூன்றும் முதல்வனுக்கு உரியது. அகவழிபாட்டில் இது கற்பனையாக கருதப்படும். அடுத்த போல் உங்களுக்கு நான் வேறு புக்கு ஒன்று கொடுக்கும், கொஞ்சம் இன்னொரு புக்கும் தேவைப்படும் போல். ஆதாரம் என்ற சொல்லுக்கு இடம், ஆதனம் என்றால் வடிவம், தெய்வம் என்றால் வழிபடப்படும் கடவுள். எந்த சாமியை வழிபடுறீங்களோ அந்த கடவுள். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யார் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதான் தெய்வம், வழிபடப்படும் கடவுள். சுருங்குதல் என்னும் அழகு பற்றிய
அருள் வடிவாக சுருங்குதல் என்னும் அழகு பெற்ற அருள் வடிவாக கூறப்பட்டாலும் ஐந்தெழுத்து தூலமாகவும், இது ஒரு முக்கியமான செய்தி, ஐந்தெழுத்து தூலமாக இருக்கும், முக்கியமான செய்தி. அந்த ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற உயிர் அதைவிட நுட்பமாக இருக்கும். அந்த உயிரை செலுத்துகின்ற இறைவன் அதைவிட நுட்பமாக இருப்பார். ஐந்தெழுத்து தூலம், ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற உயிர் அதைவிட நுட்பம், அந்த உயிரை செலுத்துகின்ற இறைவன் அதைவிட நுட்பம். மந்திரம் சொடிச்சு சொல்லி பாருங்க, அகமும் அகமுகமாம் பீடம் ஆதாரம் ஆகும். அக வழிபாடு செய்கின்ற பொழுது புறத்திலே இருக்க அமைக்க மாதிரி ஆதாரங்களை எதாக அமைக்கணும், பீடமாக அமைக்கணும். சகமுகமாம் சக்தி ஆதனமாகும், கீழே கொடுத்துருக்காங்க. சக்தி ஒன்றே வரு சக்தின்னு இங்கே இந்த இடத்துல சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை ஐந்தெழுத்து என்றும் ஆன்மா என்றும் இறைவன் என்றும் எடுத்துக்கொள்ளணும்னு குறிப்புரையில் சொல்லியிருக்கிறாங்க. சகமுகமாம் தெய்வமே சிவமாகும், அங்கு வழிபாடு எந்த தெய்வத்துக்கு தான் செய்யப்படுகிறது, சிவத்துக்கு தான். உங்களுடைய பக்தி நெறியில் நீங்கள் தொடங்கும்போது எந்த சாமிக்கு வேணாலும் தொடங்கலாம், கடைசியில் நீங்கள் வந்து அந்த கடைசி வழிபாடு சிவ வழிபாடாக இருக்கணும். ராமரே சிவ வழிபாடு செய்தார்னு மகாபாரதத்தில் இருக்குது, எல்லோரும் நம்ம சொல்லிட்டு வேறு தான் சொல்கிறாங்க. ராமரே சிவ வழிபாடு செய்தது ராமாயணத்தில் இருக்குது. ராமர் என்ன சொல்ல வர்றாரு, சிவனை கும்பிடுங்கன்னு நமக்கு சொல்கிறது தானே அவரும் கும்பிடுறாரு. அதனால் நம்ம எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம், ஆனால் நிறைவு வழிபாடு யாருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சிவனுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிவமாகும் அகமுகம் வாய்ந்த அறிவுடையோர்க்கே, யார் அக வழிபாடு செய்கிறாரோ அறிவுடையோர் என்பது இந்த இடத்தில் பாச ஞானத்தை அல்ல, பசு ஞானத்தை அல்ல, எந்த ஞானத்தை குறிக்கிறது, பதி ஞானத்தை குறிக்கிறது. அறிவுங்கிறத நம்ம உலகியல் அறிவை போட்டு குழப்பிடக்கூடாது. இன்றைக்கி அறிவுன்னா பொருள் மாறிப்போச்சு. அறிஞர் அப்படின்னா அதாவது கல்வியாளருங்கிறான், கல்வியாளர்னா கல்வி தெரிஞ்சவனுக்கு பேர் தான் கல்வியாளர். டிபேட்டில் கல்வி பற்றி சண்டை போட தெரிஞ்சுன்னா கல்வியாளருங்கிறான். அரசாங்கம் அதை செஞ்சுது இதை செய்யலை, பிரைவேட்டில் அந்த அநியாயம் பண்ணுறாங்க இந்த அநியாயம் பண்ணுறாங்கன்னு எவனுக்கு சொல்ல தருதோ அவனுக்கு என்ன பேர், கல்வியாளர்னா அவர் கிடையாது. எஜுகேஷன் சார்ந்த நூல்களில் தரவாக இருக்கிறவனுக்கு பேர் தான் என்னது, கல்வியாளர்னு பேர். இப்படி எல்லாமே மாறிப்போச்சு. அதனால் நம்ம அறிஞருங்கிற வார்த்தை ஆபத்தானது செய்வர்களுக்கு. அறிஞர்னா பதிஞானம் உடையவர்னு நம்ம தப்பிச்சு ஓடிடணும், இவங்கிட்டருந்து தப்பிச்சிடணும். ஆமாம், இவங்கிட்டருந்து தப்பிச்சிடணும். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அப்படின்னும், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். நமக்கு யார் பெரியவர்னா படிச்சிருக்கணும், கேட்டிருக்கணும், அதை அடைஞ்சிருக்கணும். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார், செயற்கரிய செய்வார் பெரியார். திருவள்ளுவர் பெரியாருக்கு வேற ஒரு இலக்கணம் சொல்கிறார், செயற்கரிய செய்வார் பெரியார். அந்த இலக்கணத்தில் தான் தந்தை பெரியார் வர்றார், புரியுதா? இந்த இலக்கணங்கள் மாறும், எந்த வியூவில் மாறுதுன்னு பார்த்து கவனமாக கடைபிடிக்கணும், சரியா? ஒரு சமூக மறுமலர்ச்சியை செஞ்சதுனால அந்த வள்ளுவருடைய மெஷர்மெண்ட்டில் யார் வர்றா, தந்தை பெரியார் வர்றார். எனவே அறிவுடையோர் என்பதற்கு என்ன ஞானம் உடையவர், பதி ஞானம் உடையவர். திருமந்திரம் இந்த அளவில் நிறைவு செய்வோம், ஒரு திருவாசகம் பார்த்துட்டு கிளம்பலாம். நம்ம வர வர இந்த வகுப்புகளும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிடுறோம். நீங்கள் வர்றதுக்கு முந்தைய ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நீங்கள் ஃபோன் வரலன்னா உடனே